வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நடிகர் தனுஷ் அவர்கள், நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள், அவ்வளோயாங்க, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வரைக்கும் கழுத்தில் ஒரு மாலை அணிஞ்சிருப்பாங்க. அது என்ன மாலைன்னு நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கருங்காலி மாலைங்க. இப்போ சமீப காலமாக இதுதான் பயங்கர ட்ரெண்டான டாப்பிக்காக பேசப்பட்டுருக்கு. அப்பேற்பட்ட கருங்காலி மாலைனா என்ன? இது எதுக்காக இவ்வளோ தூரம் பிரசித்தி பெற்றதாக மாறிக்கிட்டு இருக்கு? ஏதோ நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற திறன் இதுக்கு இருக்கிறதாவும், ஏவல் பில்லி சூன்யம் மாதிரி பல விஷயங்களால் தடுக்க முடியணும் நிறைய டாக் போயிட்டுருக்குல, இது எல்லாத்த பற்றின்னா திரு வெங்கடேசன் அவர்கள்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் இந்த கருங்காலி மாலை சார்ந்து பல வருடங்களாக தெரிஞ்சு வச்சுருக்கவர், இது சார்ந்து ஃபுல்லாக ஆய்வே மேற்கொண்டிருக்கவர். அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்கலாம், நிகழ்ச்சிகளை போகலாம். ஐயா, இப்போ இதை பெண்கள் அதிகமாக பயன்படுத்தி நான் பார்க்கல, நான் பார்த்த வரைக்கும் ஆண்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே தான் இந்த கேள்வி உதிக்குது, பெண்களும் இந்த கருங்காலி மாலை இல்லைனா கருங்காலி பிரேஸ்லெட்டு இல்லைனா கருங்காலியால் செய்யப்பட்ட சின்ன சின்ன கடவுள் சிலைகள் இதெல்லாம் பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஏன்னு வச்சிங்களேன், ஆண்களோட பெண்கள் பலமற்றவங்கன்னு பொதுவான ஒரு கருத்து இருக்கு. நீங்கள் கேட்கலாம், எல்லா துறைகளும் இப்போ பெண்கள் வந்துட்டாங்க, என்ன பலமா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 3 நாள் அவங்களுக்கு ஒரு விடுமுறை மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாகும். அப்போ அவங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு தேடுதலில் ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை நம்ம சொல்கிறது கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஒரு துணை வேண்டும், ஒரு மறைமுகமான ஒரு பொருள், ஒரு நம்பிக்கை சொல்லும் ஒரு வார்த்தை, அதுதான் நேர்மறை ஆற்றல். அதற்கு உதவக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கருங்காலி. அதனால இந்த கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதே போல இந்த தீட்டு சம்பந்தமா ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் வந்துச்சுனாலே தீட்டு வீட்டில இருந்து தனியாக அவங்களை வைக்கணும், அது இதுன்னு எதுவும் சொல்லுவாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் இந்த கேள்வியை கேட்குறேன், மாதவிடை காலங்கள்ல இந்த தெய்வீகம் சார்ந்த பொருளாக கருதப்படுற கருங்காலிய பெண்கள் பயன்படுத்தலாமா? கண்டிப்பா பயன்படுத்தலாம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சமையல் செய்யறீங்க, காய்கறிய கழுவி சுத்தம் பண்ணி நம்மளுடைய பார்வைக்கு அது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல உருவாக்கி தான் ஒரு சாம்பாரோ ஒரு குருமா குழம்போ எல்லாமே நீங்க பண்ணணும். ஒரு சாப்பாடு செய்யும் போதே இவ்வளோ பார்க்குறோம் நமக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இயற்கையாக நடக்கிற நிகழ்ச்சி, அப்போ பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஒரு வலி ஏற்படும், ஒரு அவங்களால சொல்ல முடியாத வேதனைகளை அவங்க இது பண்ணுவாங்க. இது ஒரு கணவன்கிட்ட போய் எல்லாமே சொல்ல முடியாது. அப்போ ஏதோ ஒரு துணைக்கு தான் இந்த கருங்காலி யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த இப்போ ரெண்டு கைகள் வந்து கருங்காலி போடும்போது எல்லா சில வகையில் அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கலாம். அதுக்கு கூட நம்ம கருங்காலியை யூஸ் பண்ணாமல் அதை தனியாக வச்சுட்டு ஒரு கருங்காலி குச்சம், அந்த காலத்தில் நீங்கள் பழைய கிராமத்து வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது, உலக்கையை வச்சுருப்பாங்க. உலக்கை பார்த்தீங்கன்னா கருங்காலியில் தான் இருக்கு. இப்போ நீங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சிங்களேன், அந்த காலத்தில் ஏன் உலக்கை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே நமக்கு வந்துடும். ஒரு சில அறிவிலிகள் இப்ப வரைக்கும் அந்த மாதவிடாய் காலத்தை சரியா புரிஞ்சுக்காம தீட்டு திடீர்னு ஒதுக்குறாங்க. ஆனா எல்லாருமே வந்தது பெண்கள்ல இருந்துதான், அது பல பேருக்கும் புரியல. ஐயா, இன்னொரு விஷயம் ஐயா, பாத்தீங்கன்னா நீங்க அந்த பூஜை முறைகள் இந்த மாதவிடாய் காலத்துல அவங்க முத அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சில சடங்கு முறைகள் அந்த காலத்துல செய்வாங்க, இப்பயும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி அந்த கருங்காலி உலக்கையை வச்சிருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா எதிர்மறை ஆற்றல் வந்து அவங்கள வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் தான் மெயின். அதனால தாராளமாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்க உடம்பு நல்லா இருக்கும், அந்த நேரத்தில் உள்ள வலிகள் வந்து குறையும் கண்டிப்பாக. அருமா ஐயா. ஐயா, இந்த மாந்திரிங்க சம்பந்தமாக ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இந்த கருங்காலி சார்ந்து அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த பில்லி சூன்யம் பண்ணுறவங்க, ஏவல் பண்ணுறவங்க, மாந்திரிகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவங்களும் இந்த கருங்காலி மரத்தை பயன்படுத்தி ஏதாவது தூர் செயலுக்கு செய்வாங்களா? கண்டிப்பாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ
இப்போ ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை செய்கிறார், மேனேஜராக வேலை செய்கிறார், அவரும் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்களில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆன்மீகத்தை பேரை சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் ஐயர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, மூணு வேளை நான் பூஜை பண்ணுறேன், எல்லாமே செய்கிறேன், எனக்கு வந்து சாமி வந்து காட்சி கொடுக்க மாட்டேது. வெளியில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான், அவனுக்கு மட்டும் சாமி காட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ மாந்திரிகம் செய்கிறவனோட ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு தாடி எல்லாமே இருக்கும். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாடி இடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் ஒரு கோல் வந்து வச்சுக்கிட்டு எப்போதுமே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கோலில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டுருப்பாங்க, அதில் அந்த தெய்வத்தோட சக்கரம், தெய்வத்தோட மூலிகை, மூலிகையெல்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கு, அந்த மூலிகை அஞ்சனமையின்னு சொல்லுவாங்க, அஞ்சனமைய எல்லாத்தையும் உள்ளே வச்சு அவங்க இது பண்ணி 1,08,000 எத்தனையோ தடவைகள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சு. கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இப்போ திடீர்னு ஒருத்தவங்களை கலெக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லதே செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஒரு பெரிய பொறுப்பை கையில் கொடுத்தோன்னே அவனுடைய எண்ணங்கள் மாறுது பார்த்தீங்களா, அதுதான் மாந்திரிகம் செய்கிறவங்க கையில் கருங்காலி கிடைக்கும் போது சக்திகள் கிடைச்ச பிறகு அவங்க எப்படி மாறுறாங்கன்னு தெரியாது. அதுதான் விதின்னு சொல்லுவாங்க, கர்மான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கருங்காலியை நல்லதுக்கும் பயன்படுத்த முடியும், கெட்டதுக்கும் பயன்படுத்த முடியும். பயன்படுத்தலாம், அந்த கருங்காலியை பயன்படுத்தி அவங்க சக்திகள் கிடைச்சிருது, கிடைச்ச பிறகு அவங்க நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களான்னு நீங்க கேக்குறீங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க மனநிலை பொறுத்துதான், ஆசை அதிகமாயிடுச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஆசைகளை துறந்து எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் கையில் எது கிடைச்சாலும் அவன் வந்து கண்டிப்பா நல்லதே செய்வான். ஐயா ஐயா, இந்த ஸ்படிக மாலை நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இதுக்கு இப்ப நம்ம சமீபமா தான் கருங்காலியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி பிரபலமா இருந்த ஸ்படிகம் தான். இந்த ரெண்டு மாலைகளுக்கு என்ன வித்தியாசம் ஐயா? பொதுவா பாத்தீங்கன்னா கருங்காலி அப்படின்னா இது ஒரு வகையான மரம். இது பாத்தீங்கன்னா காடுகள்ல வரையும், திருவண்ணாமலை, நேபாள் இந்த மாதிரி இமயமலை இந்த சைட்ல எல்லாம் விளையும். உங்களுக்கு அதோட தன்மை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல வந்து இப்ப பூமிக்கு அடியில பாத்தீங்கன்னா நீரோட்டங்கள் இருக்கும்பாங்க. இப்ப நீங்க வயசானவங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து எங்க நீரோட்டம் இருக்கு சாமி அப்படின்னாங்கன்னா ஒரு தேங்காயை வச்சு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான உலோகங்கள் கீழே இருக்கு. இந்த நீர் சம்பந்தப்பட்ட பாறைகள் அதெல்லாம் இருக்கு. அந்த பாறை வந்து இத்தனை வருஷங்கள் கழிச்சு ஆன பிறகு அதோட தன்மை வந்து மாறிடும். அதை எடுத்து அதை மிஷின்ல நம்ம வந்து ஒரு மணி போலவோ இல்ல ஒரு கல்லாவோ பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடம்பு டெம்பரேச்சரை குறைக்கி கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பயன்படுத்தலாமா? பயன்படுத்த முடியாது, படிக மாலை மட்டும். இப்ப நான் என்ன வாய்வு இந்த மூணு நாடிகள் சொல்லுவாங்க. அப்ப வந்து ஒருத்தர் நல்லா சளி பிடிக்குது, உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, அவங்க வந்து படிக மாலை யூஸ் பண்ண முடியாது. உடம்பு கருங்காலி மாலையும் படிக மாலையும் ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே வேலையைதான் செய்யும். ஆனா என்ன வித்தியாசம்னா இது வந்து பிரஷரை கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த நீர் தன்மை என்ன பண்ணுதுன்னா அங்கே நீரோட தன்மை பொதுவாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலோட குளிர்ச்சி தன்மையை வந்து அது குறைச்சி நமக்கு வந்து கண்ட்ரோல் ஒரு சமநிலைப்படுத்தும். அப்போ படிக மாலை வந்து இந்த வேலை செய்யுது. படிக மாலை வந்து எல்லாருமே போட முடியாது, ஒரு சிலவங்க தான் போடலாம். அந்த வெப்பமான உடம்பு உள்ளவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கருங்காலி பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மனுஷன்னா எல்லாத்துலேயுமே ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அதனால என்னன்னா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகரிக்க நம்ம கருங்காலியை யூஸ் பண்ணிக்கலாம். கருங்காலியை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருமண தடை, குழந்தை தடை, குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம அதெல்லாம் வந்து அதிகமாக அவங்களுக்கு ஏற்படுத்தும்னா என்ன, சீக்கிரமாக அவங்களுக்கு எல்லா வழியும் கொடுக்கும். எப்படி கொடுக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட கனெக்டாக இருக்கிறதுனால நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சீக்கிரமாக அங்கே இங்கேருந்து அங்கே டெலிபதி அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஒன்று ஒன்று,
அப்ப இதோட கனெக்ஷன் வந்து ஒரு பொருள் தேவை. இப்ப நம்ம செல்லுலார் பாக்கெட்ல வச்சிருக்க மாதிரி கழுத்துல ஒரு கருங்காலி மாலை போடும் போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறதுதான் கருங்காலி மாலை. படிக மாலை வந்து நம்மளுடைய நீர்த்தன்மையோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணு, அதனால எல்லாரும் அணிய முடியாது, ஒரு சிலவங்க மட்டும்தான் அணியலாம். 7 சக்கரங்களை அது கண்ட்ரோல் பண்ணு. ஹீலிங் ஹீலிங் ஐயா, இன்னொரு விஷயம் ஐயா, இப்ப இயற்கையின் படைப்புல மதம்ன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்ப மரம் கருங்காலி எடுத்துக்கோங்க, அது எல்லா மதத்தவருக்குமானது. இந்துஸ் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும், அவங்க காளியை ஃபுல்லா இது பண்ணி அந்த சுரூபத்துல தான் வருது. இப்படி நாம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் கிறிஸ்தவர்களும் இந்த கருங்காலி மாலைய போட மேபி அவங்க ஆசைப்படலாம், இஸ்லாமியர்களும் மேபி அவங்க ஆசைப்படலாம், ஒரு சிலரை சொல்றேன். அப்படி இருக்கிறப்ப எல்லா மதத்தினரும் இந்த இயற்கையோட வரப்பிரசாதம் கருங்காலி இருக்குல்ல, இதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா? கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க. எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீங்க வீட்டுல கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கரண்ட் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். அது மாரி பாத்தீங்கன்னா, இப்ப ஆன்மீகத்துல நேர்மறை ஆற்றல்ங்கிறாங்க, எதிர்மறை ஆற்றல்ங்கிறாங்க, எதுவும் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். இப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்து கிறிஸ்டின் வீட்லயும் இன்வெர்டர் வாங்கி வைக்கிறாங்க, முஸ்லீம் வீட்லயும் இன்வெர்டர் வாங்கி வைக்கிறாங்க. அப்ப அந்த இன்வெர்டர் எதுக்குன்னா, கரண்ட் இல்லாத டயத்துல நமக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு தான் இன்வெர்டர். அதே மாதிரி நீங்க கருங்காலிங்கிற பொருள் வந்து பொதுவானது தான், அதுல பிரபஞ்ச ஆற்றல் நிறைய இருக்குது, தெய்வீகமான பொருள், எல்லார் வீட்லயும் வாங்கி வைக்கலாம், கண்டிப்பா வாங்கி வைக்கலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அது வந்து ஒரு மனிதனுக்கு உதவக்கூடிய ஒரு பொருள். கரண்ட் சார்ஜ் பண்ற மாதிரி தான், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஒரு பேட்டரிக்கு வந்து பாசிட்டிவ் எவ்வளோ கொடுக்கணும், நெகட்டிவ் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது அந்த பேட்டரி ஓடுறதை பொறுத்து. அது எந்த கடையில் வாங்குகிறோம், ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் எல்லா கடையிலையும் இருக்குது, நம்ம எந்த கடையில் போய் வாங்குகிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த இன்வெர்டர் உங்களுக்கு வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற அதுதான். கண்டிப்பாக எல்லா மதத்தையும் வாங்கி. ஓகே சூப்பர். இன்னொரு ஒரு தெளிவு தேவைப்படுது இந்த கேள்வியிலேயே, அதாவது இப்ப ஒரு சில பூஜை புனஸ்காரம் மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க, இந்த கோமியத்துல அதை முக்கிய எடுக்கிறது, பால்ல ஊற வைக்கிறது, இது போல நம்ம அதை ஃபுல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. இதுல ஹிந்து விசத்துல இருக்கிறவங்களுக்கு மேபி நம்பிக்கை இருக்கலாம், ஆனா மற்ற மதத்தவர்கள் இதை கண்டிப்பா பின்பற்ற மாட்டாங்க, அவங்களுக்கு இது பிடிக்கவும் செய்யாது. அப்படி இருக்கிறவங்க அந்த கருங்காலி மாலையை வாங்கி இது போல பூஜை புனஸ்காரம் பண்ணாம அவங்க பயன்படுத்தினாங்கன்னா, அப்ப அதுவும் வேர்த்துல சாதனை இருக்கும், நாம அதை எப்படி அவங்களுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகும் சொல்ல முடியும்? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மதத்திலயும் ஒரு கோட்பாடுகள் இருக்கு. இந்து மதத்துல பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படி ஒரு பரிகாரத்தை வச்சுட்டாங்க. அதுவே முஸ்லீம்ல போனீங்கன்னா, நீங்க இப்படிதான் இருந்தா, இப்படி இருந்தாதான் நீ வந்து ஒரு முஸ்லீம் அப்படிங்கறது மாதிரி அதுல ஒரு சில கருத்துக்கள்லாம் அவங்க வச்சிருக்காங்க. இப்ப அவங்க அந்த மாலையை வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல அவங்க முறப்படியே இப்ப அவங்க குரானை வந்து ஜெபிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்களோ அதைப்படி அவங்க செஞ்சாலே போதும். நம்ம வந்து பொருள் தான் வாங்குறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப TVS 50 வந்து நம்ம வீட்டுல இருக்கு, ஒரு மாடி வீட்டுல TVS 50 வைக்கிறோம், அதே ஒரு கூரை வீட்லயும் ஒரு TVS 50 இருக்கு. ரெண்டு பேர் வீட்டுல எப்படி வேணாலும் நம்ம வைக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான், அது வந்து இவங்க வச்சுக்கணும் அவங்க வச்சுக்கணும் அந்த அமைப்பெல்லாம் கிடையாது. இது மத சார்பற்ற பொருள். கண்டிப்பா, அதாவது இறை நம்பிக்கை தான் வேணும், அது எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை தான் வேணும். என் நம்பிக்கையிலே பாத்தீங்கன்னா, தன்னம்பிக்கை நம்பிக்கைன்னு ரெண்டு இருக்கு. நம்ம இப்ப வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை அவன் நம்பணும், அவனுக்குள்ள ஒரு இறைய அவன் தேடணும். தேடுறதுக்கு ஒரு பொருள் ஏதோ ஒண்ணு தேவை, அதுதான் கருங்காலி. ஓகே ஐயா. ஐயா, அதே போல இந்த டூஸ் அண்ட் டோட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். இட் மீன்ஸ், இப்ப நம்ம சபரிமலைக்கு மாலை போடுறோம் அப்படின்னா, ஒரு சில பழக்கங்களை நம்ம செய்யணும், அப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டுறணும், செய்யக்கூடாது. அந்த ஒரு மண்டல காலம் வரைக்கும் நம்ம அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த கருங்காலி மாலையே ஒருத்தவங்க அணியறாங்க அப்படின்னா, அவங்க எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது, இது போல விதிகள் எதனா இருக்கா ஐயா? விதிகள்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. பாத்தீங்கன்னா, பொதுவா ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும்னா, இப்ப ரோட்டு கடையில கையேந்தி போன் இருக்கு, சரவண பவன் இருக்கு, ரெண்டு இடத்துலயும் தோசை போட்டுறாங்க. இந்த ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா, எது வந்து ஹைஜீனிக்கை வந்து மக்கள் விரும்புறாங்க. நான் ஏன் இப்படி லோக்கலா பேசுறேன்னு நீங்க நினைக்க கூடாது. பொதுவா மக்கள் பாத்தீங்கன்னா, ஒரு ஹைஜீனிக்கே விரும்புறாங்க, ரெண்டாவது ஒரு சுத்தத்தை விரும்புறாங்க.
அப்ப நீங்க மது இருந்த போது போடாதீங்க, மது இருந்த போது நீங்க ஒரு சுத்தம் இல்லாம இருப்பீங்க, அப்ப அதை அணியக்கூடாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு நைட்ல தூங்கும் போது உங்களை அறியாம அந்த மாலை வந்து டிஸ்டர்ப் ஆகும், அப்ப நீங்க போடக்கூடாது. நைட்டு தூங்கும் போது உங்க இதயத்துக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களோட ஆத்மா வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், அப்ப நெஞ்சில எந்த ஒரு மாலையும் நீங்க அணிவிக்க போட்டுக்கிட்டு இருக்கும் போது உங்க காந்தாலைகள் என்ன செய்யும், உங்க ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்ணும், அப்ப உங்களுக்கு ஒரு சரியான ஒரு தூக்கம் இருக்கு. அப்ப நைட்ல போடக்கூடாது, காலையில குளிச்சு கிழிச்சிட்டு போடலாம். ரெண்டாவது, பெண்களோட தொடர்பு இருந்தா அந்த நேரத்துல போடக்கூடாது. ஆனா நம்ம மக்கள் என்ன நினைக்கும், இதெல்லாம் போட்டு செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. செய்யலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் என்ன ஆகும்னா அதோட ரியாக்ஷன் லேட்டாக தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ஆசிட்டை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் தொட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதோட தன்மை, நம்மளோட உடல் தன்மை மாறிப்போயிடும். அது மாதிரி இல்லை நான் போட்டுக்கிட்டே மது குடிக்கிறேன் எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணம், உடம்பு எல்லாமே கண்டிப்பாக மாறும். அதாவது நல்லது நடக்கணும்னு வாங்கி போடுற அந்த மாலையே நமக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறதா மாறலாம். எந்த பொருளையுமே நம்ம உதாசீனப்படுத்த கூடாதுல. நீங்க கார் வாங்குறீங்க, பைக் வாங்குறீங்க, நல்லா வாஷ் பண்ணி அதற்கான ஒரு இடத்த கரெக்டா வச்சுதானே செய்யணும். ரோட்ல நிப்பாட்டிட்டு நம்ம வந்து வீட்டுல தூங்குறது கிடையாது. அது மாதிரி நீங்க எந்த ஒரு மாலை வாங்கினாலும் அதற்குரிய மரியாதையும் அதற்குரிய ஒரு பூஜை முறைகள் நமக்கு வந்து செய்யணும். பொதுவா நம்ம மனசு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும், ஒரு அருவறுப்பான பொருளை நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைப்போம். அப்ப அந்த மாலைக்கும் அதோட இது பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஓகே ஐயா, கருங்காலி மாலையை பத்தி இவ்வளவு தூரம் கேட்ட கேள்விகள் பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா.